விரட்டப்பட்ட ஷைத்தான்கள் என் பிடியை விட்டு பாதுகாவல் தேடியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு நன்றி பாராட்டியவனாக, இஸ்லாம் என்பது ஒரு இனிய மார்க்கம், அது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல. இப்பூலோகத்தில் மார்க்கங்கள், மதங்கள், சம்பிரதாயங்கள் அனைத்துமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டு மனிதர்களை தவறான வழியில் சித்தரிக்கப்பட்டு இன்றைக்கு மனிதர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் இதை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். எந்த ஒரு மனிதராவது நிம்மதியாக இருக்க முடிகிறதா? இன்றைக்கி ஒரு வேலை வாய்ப்புக்கு செல்கிறோம், ஜாதி மதம் குறிக்கிடுது. இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் போடுறோம், ஜாதி மதம் குறிக்கிடுது. ஒரு ஊருக்கு போகிறோம், நீ உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி. செருப்பு போடக்கூடாது, அக்களில் தான் துணி வச்சுட்டு போகணும், நான் கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். இப்படியான ஒரு வன்முறைகள், ஒரு அடக்குமுறைகள், அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை யார் உருவாக்குனது? இறைவனா, மனிதனா? நாம் சிந்திக்க வேண்டாமா? அப்போது நாம் சிந்திக்கக்கூடியவராக இருந்தால், நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால், நாம் ஒருபோதும் இந்த மாதிரியான ஒரு அநியாயமான, அழிச்சட்டியமான, அதாவது வந்து ஒரு கட்டுப்பாடுக்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு மனிதனாக நாம் மாறமாட்டோம். அதற்கு தன்னை ஆட்கொள்ள விடவும் மாட்டோம். உண்மைதானே? அப்போ நாம் ஏன் சிந்திக்கிறது இல்லை? இதை நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். அப்போது எங்கே தவறு நடக்கிறது, எங்கே உண்மை இருக்கிறது என்பதை நாம் ஏன் சிந்திக்கவில்லை? ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம், வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு ட்ரெஸ், தன் மானத்தை பாதுகாப்பதற்காக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், ஒரு துணி வாங்குகிறோம், அதற்கு எவ்வளவு செலெக்ஷன். ஒரு செப்பல் வாங்குகிறோம், எவ்வளவு செலெக்ஷன். ஒரு பெண் பார்க்குறோம், இந்த பெண் நமக்கு நம் குடும்பத்திற்கு ஒத்து வருவாளா, அல்லது எப்படி நம் பிள்ளையை வழி நடத்துவாள் என்று எப்படி செலெக்ஷன் பண்ணுறோம். ஒரு மாப்பிள்ளை மனைவிட்டாரை, ஒரு மாப்பிள்ளையை வந்து தேடுவதற்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் செலெக்ஷன் பண்ணுறோம், ஆனால் உன்னை தவறு சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். அதாவது படைத்தவன் எத்தனை பேர் இருக்க முடியும்? ஒருவனாக தான் இருக்க முடியும். அதில் மட்டும் ஏன் நம்ம வந்து சிந்திக்கிறது இல்லை? இது என்ன என் முன்னோர்கள் சொன்னது, எங்கள் தாத்தா பாட்டன் முப்பாட்டர்கள் சொன்னது அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? நாம் அறியாததா, நம்ம சிந்திக்காத ஒரு காரணம்தான். அங்கே சிந்திச்சிட்டோன்னா நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். இந்த விஷயத்தில் நம்ம ஒவ்வொருவரும் சிந்தனையாளர்களாக, பகுத்து உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உன் முன்னோர்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தாலும் கூடமா, நீ கூடவா நீங்கள் அப்படி இருப்பீர்கள்? உங்களை நான் சிந்திக்கவில்லையா, சிந்திக்க மாட்டீர்களா? இந்த உலகத்திலே படைத்த படைப்பினைகளிலே மிக சிறந்த படைப்பாக உன்னை நான் படைத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மைதானே? எல்லா படைப்பினங்கள் இருக்குது, கோடான கோடி படைப்பினங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட படைப்பினங்களிலே நமக்கு எவ்வளோ ஒரு அறிவு, எவ்வளோ ஒரு சிந்தனை, எவ்வளோ ஒரு முற்போகவாதியாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிறோம் நாம் ஏன் தரக்குறைவாக, கேவலமாக, ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கட்டுப்பாட்டுக்கு நம்மளை வந்து அவர்களுக்கு கட்டுப்படுத்தி நம்ம ஏன் வாழ வேண்டும்? இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? இறைவனா, மனிதனா? நாம் ஏன் சிந்திக்கவில்லை? இதெல்லாம் நம்ம என்னோட அன்பு சகோதர சகோதரிகளை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஏன் இவ்வளவு நான் இந்த விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஒரு கிராமப்புறத்தில் பிறந்து அங்கே இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதிகள், அதுக்கு பேர் காலனின்னு ஒதுக்கி வைப்பாங்க ஒன்று. இவர்களெல்லாம் என்னவோ கால அணியாதவர்கள் மாதிரி, என்னென்னவோ ஒரு வித்தியாசம் இல்லை. அங்கே வந்து அவர்களை வந்து வக்கரமாக கையாளக்கூடிய விஷயங்கள், செருப்பு போடக்கூடாதுங்கிறாங்க. அந்த காலநிலையில் எனக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் அண்ணன் தான் சொல்லுவான், அவர் பேர் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, அண்ணா நீங்கள் என்ன இப்படி இல்லைங்க, அதெல்லாம் வந்து பெரியவங்கள்லாம் சொன்னவங்க, பெரியாண்டார் புல்லாண்டார் சொன்னவங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கொடுமை பாருங்கள், அதெல்லாம் கண் முன்னே இதுங்குது. அவங்க வீட்டில் நான் போய் சாப்பிடுவேன், இல்லைக்கா நீங்கள்லாம் புல்லாண்டார் நம்ம வீட்டில் சாப்பிட்லாமா அப்படிம்பாங்க. இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, யாருக்கா ஜாதியை உருவாக்குனது அப்படி சொல்லுவேன் நான். இதெல்லாம் வந்து இந்த நிகழ்வு நடக்கும்போது எனக்கு 1979 80 நினைக்கிறேன்.
அப்போ தான் பாலசுப்ரமணியன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் காலனியில், காலனின்னு சொல்லுவாங்க, எனக்கு அப்படி சொல்லக்கூட வாய்க்கூசு. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் கண்ணால் பார்த்த கொடுமைகள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அரசியலில் எப்படி இருக்குன்னு நம்ம அரசியலில் பார்த்தோமா எப்படி இருக்குன்னு, ஜாதி வன்கொடுமைகள் ரொம்ப கொடுமை கொடுமை. அது முஸ்லீம்னா, முஸ்லீம்னா யாருங்க, முதல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம முஸ்லீம்னா யார். இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் முஸ்லீம் என்று நாங்களே பேர் வைத்து கொண்டதா, இல்லை மனிதர்களே பேர் வைத்து கொண்டதா? இறைவனால் இறை தூதர் இப்ராஹிம் அலை அவர்களுக்கு அல்லாஹு அல்லாஹ் அப்படி என்றால் இறைவன் நம்மளை படைத்தவன், அரபி வார்த்தை தான் அல்லாஹ். அவன் சொல்லுகிறார், அவர் இறைவன் சொல்லுகிறான், இப்ராஹிமே உன்னுடைய அடியார்களுக்கு, அதாவது என்னுடைய உன்னுடைய உம்மத்துகளுக்கு என்னுடைய அடியார்கள் என்ன முஸ்லீம் என்று பெயரிட்டுள்ளேன் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இந்த முஸ்லீம்னா என்ன, இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அவ்வளோதான். முஸ்லீம் என்ன, தீவிரவாதியா? தீவிரவாதி என்று உருவாக்க பட்டம் கட்டியது யார், மனிதனா இறைவனா? நாம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம்? இன்றைக்கி ஒரு இயற்கை இடர்பாடுகள் வரும்போது யார் முன்னணியில் நிற்கிறது? இவ்வளவு இவ்வளவு வியாக்கியான பேசுகிறார்களே, யார் முன்னணியில் நிற்பது? நாம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம்? நேற்று ஒரு இடம் போகிறோம், ஒரு சம்பவம், ஜாஃபர்கான் பேட்டை போகிறேன். அங்கே ஒரு விஷயமாக போகும்போது, நீங்கள் என்ன முஸ்லீமானார், அப்பப்பா முஸ்லீமா வேணாம், இந்த முஸ்லீமும் இந்த அவர் பேர் என்ன மலையாளிகள்ட்ட பேசக்கூடாதுங்க அப்படிங்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா படபடமாக போட்டிருக்கான், அவர்கிட்ட இருக்கிறத மட்டும் குறைஞ்சது ஒரு 25 சவரம் இருக்கும். அப்படி போட்டுக்கிட்டு அப்படி பாட்டுக்கிட்டு இது பண்ணுறான், ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ ஏங்க உன்னைக்கு யாருங்க, நீ சிந்திக்க மாட்டியாடா அடி, நீ சிந்திக்க மாட்டியா, ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. அப்போ முஸ்லீம் என்ன என்ன கெட்டவனா? நீ முஸ்லீமோட பழகி பாருங்கள், பழகி பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, இந்த குரான், இறைவன் கொடுத்த குரானை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது படிங்க. இறைவன் என்ன சொல்லுகிறான், முஸ்லீம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். முஸ்லீம்னு என்ன சும்மாவா, முஸ்லீம் உயிரில்லையா? அவர்கள் தான் மனிதர்களா, இல்லை அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களா? எவ்வளோ அநியாயம் செய்கிறார்கள், கொலை கொள்ளை கற்பழிப்பு, பிறர் பொருளை அபகரிப்பது, ஊர் சொத்தை கொள்ளையடிப்பது, எவ்வளோ கொடுமை! இது இஸ்லாம் சொல்கிறதா, இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? இல்லையே. ஏன் நம்ம நம்ம சிந்திக்கல? நம்ம ஊரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்க என்பது சகோதர சகோதரிகளே. இதற்கு தான் இறைவன் சொல்லுகிறான், அவனுடைய விஷயங்களில் இது எல்லாம் பதிவாகப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஒரு பதிவேட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பதிவுபடாமல் இருக்கவில்லை என்றார். பதிவாகி கொண்டு இருக்கிறது. நாளைக்கு உங்களை நான் அழைக்கும் போது உங்கள் முன்னே நீங்கள் ஒரு அணு அளவாவதும் செய்த நன்மையையும் தீமையும் இந்த பதிவேடாகிய இந்த புத்தகத்தை உன் கையில் கொடுக்கப்படும், நீங்கள் படித்து பார்ப்பீங்க. அப்போ கை செய்தமே நான் ஒரு செய்த ஒரு இம்மி அளவு கூட உன் இறைவன் விட்டு வைக்கவில்லையே என்று வருத்தப்படுவீர்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அன்னைக்கு எங்கே போவோம், இறைவா நீ திரும்பவும் என்னை பூலோகத்துக்கு அனுப்பி வை, நான் உங்களையே வணங்கி நான் உன் சட்ட திட்டங்கள் பிரகாரம் நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் இறைவன் விடுவானா? முடியாது. ஏன்னா இந்த பூலோகங்கள் அழிக்கப்பட்டு விடும் கடைசி நாள். இங்கே பாருங்கள், 7 ஜென்மம் என்று சொல்லுகிறார்கள். 7 ஜென்மமா, 7 பிறவியா? யார் உருவாக்குனது, இறைவன் சொன்னானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நானெலாம் அப்படி தான் இருந்தேன், கோவில் பைத்தியமாக இருந்தேன். இந்த கோவில்களுக்கே நான் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கடனாளியான, உன்னால் உருவாக்கப்பட்ட இறைவன் என்னை வந்து வழிவகுத்து விட்டானா? இன்றைக்கி இருக்கிற நிம்மதி அன்னைக்கு இருந்ததா? இல்லையே. எவ்வளோ வேதனைகள், சங்கடங்கள், எவ்வளோ அவமானங்கள், எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து அதெல்லாம் சந்திச்சுட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இதெல்லாம் நான் சாதாவாக அந்த வார்த்தைலாம் வராது. என்னுடைய அன்பு சகோதர சகோதரர்களே, இனிமையாவது நாம் செய்த பாவங்களிலிருந்து பாவம் மன்னிப்பு கேட்டு, இறைவா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்த அறியாமலோ நிறைய பாவங்களை செய்துவிட்டேன், என்னை நீ மன்னிப்பாய் என்று நம்ம இறைவனிடம் சொல்லி சொல்லக்கூடியதாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த இறுதி நாள் பற்றி நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இறுதி நாள் என்பது என்ன? நம்ம இவ்வளோ நாள் பேசணும், இவ்வளோ நேரம் பேசணும், இறுதி நாள் என்பது என்ன? நாம் மரணிக்கிறோம். இப்போ நம்ம மரணிக்கிறோம் அப்படின்னாக்க அப்படியே போயிடுறதில்லை. இப்போ நான் முன்னாடி மரணிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னாடி பின்னாடி வர்றவங்க, பின்னாடி வர்றவங்க உலகம் அழியும் நாள் வர்ணித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எங்கே இருப்பார்கள்,
முதலில் இருக்கக்கூடிய கபர், கபர் அதாவது வந்து கபர்னா என்ன, குழி. நம்ம குழி புதைக்கிறோம் இல்லையா, அந்த குழியில் அவர்கள் இருப்பார்கள். அவருடைய ஜீவன் உடல் அழுகி எல்லாமே போயிடும், ஆனால் அவருடைய ஜீவன் அங்கே தான் இருக்கும், அவருடைய உயிர் அங்கே தான் இருக்கும். அங்கே அவர் செய்த நன்மைக்கு தகுந்தவாறு அந்த சொர்க்கத்தின் சொர்க்க நறுமணங்கள் அங்கே வீசப்படும். அவர்களுக்கு அங்கே சொர்க்கத்தில் எப்படி அவர்களுக்கு வந்து நடத்துவார்களோ அப்படி நடத்தப்படுவார்கள். ஆனால் அந்த தீயவா காரியங்கள் செய்துவிட்டு வருகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நரக வேதனை இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். இதுவும் நடந்து கொண்டே இருக்கும் கடைசி உயிர் பிரியும் வரை. இந்த கடைசி உயிர் பிரிஞ்ச உடனே எல்லாமே எழுப்புவாங்கல்ல, சூர் ஊதப்படும். சூர் அப்படின்றது ஒரு இது, இக்காலம்னு சொல்லுவாங்க. அது வந்து இறைவன் எழுந்திரன்னு சொன்னாலே அத்துணை பேரும் அந்த கடைசியில் மரணிக்கிறாங்களா, அவங்களில் அவங்க முதல் அவங்க வரை, அதாவது வந்து ஆதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி அதுவரை இதுவரை இறந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அத்தனை பேரும் கடைசியாக இருக்கக்கூடிய உயிரை இறந்ததில்ல அத்துணை பேரும் எழும்பி அங்கே போவார்கள். அதுதான் மறுவினால் ஜட்ஜ்மெண்ட் டே. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் தான் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இதுவரையும் நின்றுட்டு இருப்பாங்க. 22வது அத்தியாயம் 47வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் இங்கே பிரவேசிக்கும் 1000 ஆண்டுகள் கொண்டது மறுமையில் என்னிடம் ஒரு நாள் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஒரு நாள் இல்லை, எத்தனை வருஷங்கள், எத்தனையோ வருஷங்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்காங்க கியூவில். உன்னுடைய நன்மையான கணக்கு என்ன, தீமையான கணக்கு என்ன, எத்தனை பேரை ஏமாத்தின, எப்படி அரசியலில் கொள்ளடிச்ச, எத்தனை பேரை கற்பழித்த, எத்தனை பேர் துரோகம் பண்ணின, நீ என்னை வணங்கினியா, என்னால் படைக்கப்பட்ட மண்ணையும் கல்லையும் போல என்னதையும் வணங்கினீங்களா அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லா ஜட்மெண்ட்டும் அங்கே தான் இருக்குது. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், அந்த ஜட்மெண்ட் டேயில் நம்ம வந்து பாஸ் ஆகணும். படைத்தவனை மட்டும் வணங்கி படைக்கப்பட்டவர்களை நிராகரித்து அவருக்கு இறைவனுடைய கட்டளைக்கு நம்ம அடிமைப்பட்டு, அதாவது இறைவனுடைய கட்டளைக்கு ஆட்கொள்ளப்பட்டு அதை நம்ம நல்லபடியாக நம்ம அந்த கட்டளை பிரகாரம் வாழ்ந்தோமே என்றால் நமக்கு சொர்க்கம். அல்லது இறைவனால் படைக்கப்பட்டவைகளை வணங்கி இறைவனுக்கு துரோகம் செய்துவிட்டு அப்படி வர்றவங்களுக்கு சொர்க்க நரகம்தான். அதன் சொல்கிறான், இந்த உலகத்தில் நீ என்ன தவறு செய்தாலும் நான் மன்னிச்சிருவேன், ஆனால் என்னை விட்டுவிட்டு என்னால் படைக்கப்பட்டவைகளை நீங்கள் வணங்கும் போது உன்னையும் நான் ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன், உங்களுக்கு நரகத்தை சித்தப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் சொல்லவில்லை, இறைவன் சொல்லுகிறான். எனவே அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த இறைவனுடைய வேதத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டுமென்றால் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நாம் எவ்வளவோ மேகசின் அதாவது பத்திரிகைகள்லாம் படிக்கிறோம், வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க. நான் யார், எதற்காக பிறந்தேன், நான் எங்கே போக போகிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் நம்ம சிந்தித்தோம்னா நமக்கு சிறந்த வழி இறைவன் ஏற்படுத்தி தருவான் என்று இந்த வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நன்றி பாராட்டியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.